நிமிடங்களில் நாடளாவிய செய்திகள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அமைப்பின் ஏற்பாட்டில் பாடசாலை மாணவர்களுக்கான போதைப் பொருள் தடுப்பு தொடர்பான விழிப்புணர்வு செயலமர்வொன்று மட்டக்களப்பில் இடம்பெற்றுள்ளது. மட்டக்களப்பு பல்சமய ஒன்றியத்தின் தலைவரும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அமைப்பின் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான ஆலோசகருமான சிவஸ்ரீ வி கே சிவபாலன் குருக்களின் ஏற்பாட்டில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட தலைவர் கனக சபாபதி ரஜினிகாந்த் தலைமையில் மட்டக்களப்பு இந்து கல்லூரியில் நடைபெற்றது. இதன் போது போதைப் பொருள் பாவனை தொடர்பாகவும் அதனால் கல்வி வளர்ச்சியில் ஏற்பட்டுள்ள தாக்கம், குடும்பங்களில் ஏற்படும் பின் விளைவுகள், சிறைச்சாலையில் சிறை கைதிகளுக்கு வழங்கப்படும் தண்டனைகள் தொடர்பாகவும் மாணவர்களுக்கு விளக்கமளிக்கப்பட்டது. விசேட தேவையுடையோரின் நலன் குறித்து மாவட்ட அடிப்படையில் பல நலன்புரி உதவிகளை சமூக சேவைகள் திணைக்களம் மற்றும் அரச சார்பற்ற நிறுவனங்களின் ஒத்துழைப்பை பெற்று மேற்கொண்டு வருவதாகவும் அவர்களின் தேவை குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் PHN ஜெயவிக்ரம தெரிவித்துள்ளார். சர்வதேச விசேட தேவையுடையோர் தின திருகோணமலை மாவட்ட பிரதான நிகழ்வில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது விசேட தேவையுடையோரின் கலை கலாச்சார நிகழ்வுகளும் இடம்பெற்றன. அத்துடன் 75 விசேட தேவையுடையோர் குடும்பங்களுக்கு உலர் உணவு பொதிகளும் வழங்கப்பட்டன. முல்லைத்தீவு மாவட்டத்தின் முத்து ஐயங்கட்டு வலதுகரை மகாவித்யாலயத்தில் கூட்டுறவு சங்கம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் கே விமலநாதன் குறித்த செயல் திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார். இதேவேளை வித்யாலய தோட்டத்தில் 230 தென்னங்கன்றுகள் நாட்டி வைக்கப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒவ்வொரு பிரதேச செயலகத்திலும் உள்ள சமுர்தி தலைமை அலுவலகம், சமுர்தி சமுதாய அடிப்படை வங்கி சங்கம் மற்றும் சமுர்தி சமுதாய அடிப்படை வங்கிகளை பரிசீலனை செய்யும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முல்லைத்தீவு மாவட்ட சமுர்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் உற்பத்தி திறன் மேம்பாட்டின் இரண்டாம் கட்ட நகர்வாக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. அதன்படி புதுக்குடியிருப்பு மற்றும் உடையார்கட்டு சமுர்தி சமுதாய அடிப்படை வங்கி ஆகியவற்றின் உற்பத்தி திறன் செயற்பாடுகள் தொடர்பாக பரிசீலனை செய்யப்பட்டுள்ளன. அட்டாளைச்சேனை சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்திற்குட்பட்ட பிரதேசங்களில் டெங்கு நுளம்பு பரவக்கூடிய வகையில் சுற்றுப்புறச் சூழலை வைத்திருந்த 25 வீட்டு உரிமையாளர்களுக்கு சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அட்டாளைச்சேனை சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்திற்குட்பட்ட பிரதேசங்களில் விசேட டெங்கொழிப்பு வேலை திட்டம் இடம்பெற்றுள்ளது. அதன்படி வீடு வீடாக சென்று டெங்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அட்டாளைச்சேனை சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் AM ஸ்மாயில் தெரிவித்துள்ளார். ஒழுவில், பாலமுனை, திராய்கேணி, அட்டாளைச்சேனை ஆகிய பிரதேசங்களிலும் டெங்கொழிப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் தேனி வளர்ப்பை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகள் கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சின் சிறுபயிர் ஊக்குவிப்பு பிரிவும் இணைந்து அமுல்படுத்தப்பட உள்ளதாக அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். அதன்படி தேனி வளர்ப்பிற்கான தேன் பெட்டிகள் வழங்கும் முதற்கட்டத்தின் கீழ் திருகோணமலை மாவட்டத்தின் கோமரங்கடவள பிரதேசத்தில் 1000 பெட்டிகள் அண்மையில் விநியோகிக்கப்பட்டுள்ளன. வீட்டுத் தோட்ட அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் வேலை திட்டம் கிழக்கில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹப்புத்தலை தம்பேதன பகுதியில் 20 சுற்றுலா பயணிகள் குளவிக்கொட்டைக்கு இலக்காகியுள்ளனர். லிப்ட் அண்ட் சிட் சுற்றுலா பகுதியில் மட்டக்களப்பு மற்றும் ரத்தினபுரி பகுதிகளைச் சேர்ந்த 20 சுற்றுலா பயணிகள் நேற்று இவ்வாறு குளவிக்கொட்டிற்கு இலக்காகியுள்ளதுடன் இவர்கள் ஹப்புத்தலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நுவரெலியா மாவட்டத்தில் மாலை வேளையில் கடும் பனிமூட்டம் நிலவி வருகிறது. எனவே ஹெட்டன் கொழும்பு பிரதான வீதியின் கழுகல, பிட்டவள, கினிகத்ஹேன, கடவளை, வட்டவளை, ஹெட்டன் நுவரெலியா வீதியின் குடாகம, கொட்டகலை, சென்க்ளேயர், தலவாக்கலை, ரதெல்ல, நானுஓயா உள்ளிட்ட வீதிகளை பயன்படுத்தும் சாரதிகள் மிகவும் அவதானமாக வாகனங்களை செலுத்துமாறு போக்குவரத்து போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். வளைவுகள் நிறைந்த இவ்வீதிகளில் எச்சரிக்கையுடன் வாகனங்களை செலுத்துவதன் மூலம் வீதி விபத்துக்களை தவிர்த்து கொள்ள முடியும்.
வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கண்ணி வெடி அகற்றும் மனிதாபிமான நடவடிக்கைக்காக ஜப்பான் அரசாங்கம் தொடர்ந்தும் உதவிகளை வழங்க முன்வந்துள்ளது. இதற்கான ஒப்பந்தமும் அண்மையில் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. ஜப்பான் அரசாங்கத்தின் கண்ணி வெடிகளை அகற்றும் 14வது திட்டம் இதுவாகும். இதற்காக 648,148 அமெரிக்க டாலர்களை ஜப்பான் அரசாங்கம் வழங்கியுள்ளது. முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார், திருகோணமலை மாவட்டங்களில் 259,464 சதுர மீட்டர் நிலப்பரப்பில் கண்ணி வெடிகள் அகற்றப்பட உள்ளன. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இதுவரை 15,831 கண்ணி வெடிகள் உள்ளிட்ட ஏனைய வெடிப்பொருட்கள் அகற்றப்பட்டுள்ளதாக ஜப்பான் தூதரகம் தெரிவித்துள்ளது. எலி காய்ச்சல் மிக வேகமாக பரவி வருவதாக சுகாதாரத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதனால் விவசாய செய்கைகளை ஆரம்பிப்பதற்கு முன்னர் எலி காய்ச்சலுக்கு எதிரான மருந்தை உட்கொள்ளுமாறு சுகாதார அமைச்சின் தொற்று நோய் பிரிவைச் சேர்ந்த டாக்டர் துசானி தாபரே விவசாயிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த மருந்தை இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும். விவசாய நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கு 2 வாரங்களுக்கு முன்னர் இந்த மருந்தை உட்கொள்வது அவசியமாகும். இதனைத் தொடர்ந்து வாரத்தில் 2 தடவைகள் இந்த மருந்தை பயன்படுத்துவது அவசியமாகும். தயாரிப்பு பிரியதர்ஷினி செல்வதுரை. 5 நிமிடங்களில் நாடளாவிய செய்திகள். இது செய்தி பிரிவின் தயாரிப்பு.